தனுஷ் அவரு எனக்காக இதெல்லாம் செஞ்சிருக்காரு என்ன மகன் போல பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் அவரு இப்ப பல உண்மைகளை வெளிப்படையா சொல்லி இருக்காரு அதே போல என்னதான் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தனுஷ் அவரு எதுவுமே கண்டுக்காம அவருடைய வேலைகள்ல கவனம் செலுத்தினதுனால இப்ப முதல் இடத்தையும் பிடிச்சிருக்காரு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு வாங்க இந்த வீடியோல பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்துல ஹீரோவா எல்லாரையும் மிரட்டி இருப்பாரு நடிகர் ராஜ்கிரண் அவரு இப்ப நிறைய படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப அருமையா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் ல்லாம பட்டதரசன் படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல இவர் நிறையவே பேட்டி கொடுத்திருந்தாரு அப்ப தனுஷ் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் வெளிப்படையா சொல்லி இருந்தாங்க அதாவது ராஜ்கிரண் அவர்கள் வந்து தனுஷ் அவர்களுடைய அப்பா கஸ்தூரி ராஜா அவங்களுடைய கதில நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அப்ப சின்ன வயசுல இருந்து தனுஷ் அவரு இவருக்கு நல்லாவே தெரியும் அதனால சின்ன வயசுல இருந்தே தனுஷ் அவரும் இவங்கள மாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்கலாம் தனுஷ் அவர்கள் இயக்கிய படத்துல அதனாலதான் ராஜ்கிரண் அவர்களை கதாநாயகனா போட்டிருக்காங்க அடிக்கடி எனக்கு வந்துட்டு இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்க பவர் பாண்டி படப்பிடிப்பப்ப நான் வந்து படப்பிடிப்பு தளத்துல புகைப்பிடிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்ப ஒழுங்கா கூட என்னை வந்துட்டு விடமாட்டாங்க சீக்கிரமா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படப்பிடிப்பு நடக்க போகுது வாங்க ரெடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இத ஒரு முறை தனுஷ் அவரு பாத்துட்டாரு ஐயா வந்து இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட் எடுக்க போறாரு புகைப்பிடிச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த நேரத்துல அவங்களை கூப்பிடாதீங்க தொல்லை பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கூட உங்களோட படப்பிடிப்பை நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரா அது மட்டும் இல்லாம எல்லாரும் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா அப்ப ராஜ்கிரண் அவர்களை வந்து யாராச்சும் ஒரு சேருவாங்களா அதெல்லாம் தனுஷ் அவரு கவனிச்சுட்டே இருப்பாங்களா அப்ப வந்து அதை பார்த்துட்டு ஐயா நின்னுட்டு இருக்காரு அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு திட்டுவாங்களாம் இந்த மாதிரி ரொம்பவே அப்பா போல பாத்துக்குவாரா அவ்வளவு தூரம் அன்பா இருப்பாரா இதனால தனுஷ் அவர்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையா ராஜ்கிரண் அவர்கள் தனுஷ் அவர்களை பத்தி சொல்லி இருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு நிறைய வதந்திகள் எல்லாம் கூட பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க தனுஷ் அவர் யாரையுமே மதிக்க மாட்டாரு படப்பிடிப்பு தளத்துல யாரையுமே கண்டுக்க மாட்டாரு அப்படின்னால சொல்லி ஆனா வெளிப்படையா ராஜ்கிரண் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னது கேட்டு நிறைய பேர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க அதே போலதான் எப்பவும் வேலைகள்ல மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கவனம் செலுத்திட்டு இருப்பாரு நடிகர் தனுஷ் அதே போல இப்ப வந்து பிரபல திரைப்பட ரேட்டிங் இணையதளமான ஐ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான பிரபலமான இந்திய நட்சத்திரங்களோட டாப் டென் பட்டியல வெளியிட்டு இருந்தாங்க அதுல முதல் இடத்துல நடிகர் தனுஷ் வந்து இருக்காரு ரொம்பவே சந்தோஷப்பட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் எல்லாருமே அவரோட நான்கு படங்கள் வந்து வெளியாச்சு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம் கிரேமின் படமும் வெளியாச்சு எல்லாருமே அவரை அதிகமா தேட ஆரம்பிச்சாங்க யார் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல திருச்சிற்றம்பலம் நானே வருவேன் இப்படி நிறைய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு சோ இதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த இடங்கள்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஆலியா பட் அவங்களும் ஐஸ்வர்யா ராய் அவங்களும் இருக்காங்க ட்ரிபிள் ஆர் படத்தோட ஹீரோ ராம் சரண் அவரும் நான்காவது இடத்துல இருக்காரு நடிகை சமந்தா ஐந்தாவது இடத்துல இருக்காங்க கேஜிஎஃப் நடிகர் யாஷ் வந்து பத்தாவது இடம் பிடிச்சிருக்காங்க சோ இவங்க எல்லாருக்குமே ரசிகர்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட